நிலப்பரப்பில் ஒரு துண்டு அது புரியுதுல்ல, நிலப்பரப்பு மொத்தமா வந்து ஒரு 12,000 சதுர கிலோமீட்டர்னா அது ஒரு 5 சதுர கிலோமீட்டர், 10 சதுர கிலோமீட்டர் ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு அடையாளம், இந்த ஊர்ல இருந்து அந்த மலையில இருந்து அந்த ஆற்றுல இருந்து அந்த குளத்துல இருந்து உள்பட இருக்கிறது கூட ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் ஆய்குடி. அந்த கிராமம் அதுக்குள்ள இவ்வளவு நிலம் இருக்குது, அதுல நஞ்சை நிலம் உழவு இருக்குது, குஞ்சை நிலம் உழவு இருக்குது, அரசாங்கத்தை சேர்ந்த புறம்போக்கு நிலம் உழவு இருக்குது. வகைப்படுத்தக்கூடிய பதிவேடு ஆப்பதிவேடு. அந்த கிராமம் எங்க இருக்குது, கிராமத்தின் அமைவிடம் அது 11 கிராம் கொண்டது. அந்த பதிவேட்டுல அதான் அதாவது பிரதான பதிவேடு, தலையாய பதிவேடு, தகப்பன் பதிவேடு. அந்த பதிவேட்டுல கிராமத்தின் அமைவிடம் அது எங்க இருக்குது, அது எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, அந்த கிராம உதவியாளர் எத்தனை, கிராம நிர்வாக அலுவலர் எத்தனை, எத்தனை குளம் இருக்குது, அந்த குளத்துல மீன் வளருதா போகுதா வருதா, எவ்வளவு விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, சிறு விவசாயி எத்தனை பேரு, பெரிய விவசாயி எத்தனை பேரு, எல்லா ஊர்த்தையும் சொல்லி வரக்கூடிய பதிவேடு ஆப்பதிவேடு. அதோட அந்த கிராம பரப்பு நில துண்டு கிராமம், அந்த துண்டுக்குள்ள ஒரு துண்டு சர்வே நம்பர், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர்னு. மொத்தத்தில் நிலம் சொல்ல முடியாது இல்லைங்களா, அந்த கோட்ல 1 நம்பர், இது 7 வரணும், இது 9 வரணும், அப்பதான் அடையாளம் காட்ட முடியும். அப்போ அந்த நில துண்டை அடையாளப்படுத்தக்கூடிய எண்ணுக்கு பேர் சர்வேயர். அந்த சர்வேயருக்கு ஒரு நியதி இருக்குது, சும்மா வரிசையா பிட்டு பிட்டா சர்வே நம்பர் கொடுத்தா எது தப்பா வந்துடும். அதனால நஞ்சினா 10 ஏக்கர், குஞ்சினா 20 ஏக்கர், 20 ஏக்கர் வரைக்கும் ஒரே சர்வே நம்பர் வச்சுக்கிறது. அந்த 1க்குள் உட்பிரிவு, 1 பார் 1, 1 பார் 2, 1 பார் 3, டோர் நம்பர் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஏபிசி கொடுக்குற மாதிரி இதுக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுக்கிறது, அது சர்வே நம்பர். இதெல்லாம் உள்ளடக்கிய விவரங்கள் ஆப்பதி வீடு. ஆப்பதி வீடு 11 கிராமங்கள் கொண்டது. இதுல வந்து அந்த கிராமத்திற்குரிய நஞ்சை நிலங்கள் அப்படின்னா, சர்க்காரே நீ விவசாயம் பண்ணிக்க, நான் உனக்கான இந்த தண்ணீர் பாசனத்துக்கான தண்ணீரை கொடுக்குறேன், அந்த கொடுக்கறதுக்காக நீங்க பணத்தை கொஞ்சம் சேர்த்து கட்டிக்கணும்னு சொல்லி அந்த நிலத்தின் தரத்தை உயர்த்தி ஒரு நிலத்தை கொடுப்பாங்க. அந்த நிலம் நஞ்சை நிலம், அரசாங்கமே பொருட்படுத்தி தண்ணி கொடுக்கறது நஞ்சை நிலம். உங்களோட தொடச்சவன் மழை பெஞ்சா விவசாயம் பண்ணிக்க, போர் போட்டு பாத்துக்க, ஆத்து கொடுத்தது தண்ணி திருடி கூட பாத்துக்க, என்னவோ பண்ணிக்க, கிணறு வெட்டி பாத்துக்க, அதுக்கு பேர் குஞ்சை. நில உரிமையாளரே தன்னுடைய பொறுப்பில் பாசன வசதி ஏற்படுத்திக் கொண்டு, இல்ல மீறினா மழை பெஞ்சுனா வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய நிலம். அடுத்தது புறம்போக்கு. புறம்போக்குங்கிறது கேள்வி கேட்காம கிடைக்கக்கூடிய நிலம் சர்க்காரின் சொத்து. புறம்போக்கு தான் பவர் அதிகம் பட்டாளத்தோட. உட்கார்ந்துட்டீங்களா, இது அரசு நிலம், எந்தெந்த நிலம் எல்லாம் தனியார்கள் உரிமை கொண்டாடப்படாமல் அரசாங்கத்துக்கு உரிமை சொல்லக்கூடிய எல்லா நிலங்களுமே புறம்போக்குன்னு சொல்லப்படும். புறம்போக்குங்கிற ஒரு காமன் நேம், அதுக்குள்ள நிறைய பிரிவு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிற புறம்போக்கு எத்தனை இருக்குது, ஏராளமா இருக்குது. என்னென்ன குளம் புறம்போக்கு இருக்குது, நத்துக்கு ஆரம்பிச்சோம்னா மயானம் வரைக்கும் இருக்கு, ஓடி இருக்கு, பாறை இருக்கு, அது கூட எதிர்க்கீங்களா விட்டீங்களா, எதிர்க்கீங்களா புதுசு சொல்ல வேண்டியது இல்லையா. இந்த வகைகள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஆபதி வீடு. அடுத்து இண்டிவிஜுவலா ஒரு நம்பரை பத்தி, ஒரு சப்டிஷன் பத்தி, அந்த நிலம் அதாவது இந்த செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒரு 50 வருஷம் நிலத்தை அளப்பாங்க, அதாவது மாறி போயிருக்கு, ஆற்றில் தண்ணி வந்து பட்டாளம் தாங்கிச்சு, புறம்போக்கு பண்ணியிருக்கோம், புறம்போக்க பட்டாளம் மாத்திக்க, தன்னோட போக்க மாத்திருக்கு, புதுசா ரோடு போட்டிருப்பாங்க, ரயில் ரோடு போட்டிருப்பாங்க, மோட்டார் ரோடு போட்டிருப்பாங்க, போர்வே போட்டிருப்பாங்க, சிக்ஸ்வே போட்டிருப்பாங்க, புதுசா ஒரு ஊர் உருவாக்கி இருப்பாங்க. அப்போ அதுல எல்லாம் திருத்தத்தோடு செய்யக்கூடிய ஒரு சர்வே வரும். சர்வே வரும்போது புதிதாக ஒரு ஆப்பதிவேடு கொடுப்பாங்க. அப்ப பழைய ஏஜென்சியும் புதிய ஏஜென்சியும் இணைக்கணும், அந்த இணைப்பும் இதில் இருக்கும். அதுதான் முதல் இந்த ஆப்பதிவேடு என்ன இருக்கும், எல்லாம் வரலாறுலாம் சொல்லிட்டு இண்டிவிஜுவல் நம்பருக்கு வரும்போது சர்வே நம்பர், அதுக்கான உட்பிரிவு பழைய சர்வே நம்பர், போன சர்வேகளுக்கு என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்க, இப்ப என்னவா மாறி இருக்குது, போனது 7 இருக்கலாம், இப்ப 9 மாறி இருக்கலாம், இதெல்லாம் சொல்லி ஏற்கனவே போன கிளாஸ் சொல்லுங்களா, மண்மயனம் தரம், நஞ்சையா புஞ்சையா, அது தரமா நிலமா தரமற்ற நிலமா, இந்த மாதிரி அதையெல்லாம் சொல்லக்கூடியதும் அந்த ஆபதி வீடு. அதை விட்டு அந்த நிலத்துக்கு நிரந்தர தீர்வை, தீர்வைனா ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்க, ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 1 ரூபா 10 பைசா, அப்ப இவர் எத்தனை ஏக்கர் வச்சிருக்காரு, 5 ஏக்கர் வச்சிருக்காரு, அப்ப 5 ரூபா 50 பைசா. அப்ப அந்த தரம் சொல்றதும் இதுல தான், இந்த நபரோட தனிப்பட்ட நபருக்கு எவ்வளவு நிலம் இருக்குதுன்னு சொல்றதும் அவர் தான், அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும் சொல்றதோ இதே பதிவேடு தான். அடுத்து இது யாரு பேர் இருக்குது, இந்த நிலம் யாரு பேர் இருக்குது, இது 10, 10வது நில உரிமையாளரின் பெயர். 11ல என்ன இருக்கும்னா, அந்த நிலத்துல ஏதாவது கட்டுமானங்கள் இருக்குதா, கிணறு இருக்குதா, அதோட குறிப்புகள், இதுதான்
அடுத்தது எஃப்எம்பி புலப்பட சுவடி ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக் ஏற்கனவே எழுதிருப்பீங்க, எழுதாட்டு கட்சிக்கு புதுசாக எழுதுறீங்க. அது என்னன்னா அந்த நிலத்துண்டு எப்படி வடிவத்தில் இருக்குது, அந்த சொந்தமான நிலம் இரண்டாம் நம்பர் சர்வே நம்பர் என்ன சேப்பு இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன கட்டுமானங்கள் இருக்குது, என்னென்ன மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த படமாக காட்டக்கூடியது. ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க கருச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கருச்சாமி எப்படி இருக்கும் ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்களா, கருச்சாமி தலையெல்லாம் லைட்டா இருக்கு, முகமெல்லாம் படிச்சுட்டு இருக்கு, அவர் போட்டோ காட்டுறது இல்லைங்களா, அந்த மாதிரி முடி இருக்குது முடியல அந்த மாதிரி சொல்லக்கூடியது எஃப்எம்பி. அந்த எஃப்எம்பியில அந்த நிலம் எந்த வளைவு வளையுது, எப்படி போகுது, எங்க பெண்ட் ஆகுது, அந்த நிலத்துக்குள்ளதான் ஈபி லைன் வருதா, வேற ஏதாவது கிணறுகள் இருக்குதா. எஃப்எம்பி வந்து அந்த நிலத்துடைய அந்த அமைப்பை சொல்லக்கூடிய எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு புறப்பட சுவடி. அதுக்கு அடுத்தது சிட்டா பத்து ஒன்று சிட்டா. சிட்டா அப்படின்னா அந்த உரிமையாளருக்கு அந்த கிராமத்துக்குள்ள பல இடங்களில் நிலம் இருக்கான், அதனுடைய தொகுப்பு அந்த கோட்டில் அந்த கோட்டில் அந்த கோட்டில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எந்தெந்த சர்வே நம்பர்ல அவர் எவ்வளவு வச்சிருக்காரு அதோட தொகுப்பு நமக்கு நம்ம பட்டா நம்பர் சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறது சிட்டா. அதுக்கு அடுத்தது அடங்கல் கணக்கு நம்பர் ரெண்டு அடங்கல். அடங்கல்ங்கிறது நிரந்தர பதிவேடு அல்ல, வருஷ வருஷம் எழுதுறது தாய் பதிவேடு. பதினெட்டு கலங்கள் கொண்டது, பதினெட்டு கலங்கள் கொண்டதுல நிலத்தின் உபயோக பதிவேடு சொன்ன புரிஞ்சுக்கலாம். நில உபயோக பதிவேடு அந்த வருஷத்துல அந்த நிலத்தை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய பதிவேடு. விவசாயம் பண்ணாங்களா, கஷ்மா போட்டிருந்தாங்களா, விவசாயம் பண்ணாங்கன்னா என்ன விவசாயம் பண்ணாங்க, தண்ணி பாய்ச்சதா பாயிலியா. பதினெட்டுமா பதினெட்டு ஏ பதினெட்டு பேர் ரெண்டு சேரும் பதினெட்டு கலங்கள். கடைசியில் பாத்தீங்கன்னா பதினெட்டு ஏன் போட்டிருப்பாங்க, பதினெட்டு பி போட்டிருப்பாங்க. பதினெட்டு கலம் போட்டுங்க போதும், எண்ணிக்கை இருபது கூட வரும் குறிப்பு கலம் வந்து நிலத்தில் குறிப்புக்காக ஒரு கலம் போட்டிருப்பாங்க பதினெட்டு பின்னு பதினெட்டு கலங்கள் கொண்டது. இது வருஷ வருஷம் என்ன என்ன மாசம் முடிக்கிற கணக்குது எப்படி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஜூலை மறந்துருக்கிறது ஜனவரி கை தூக்கலாம். வெரி குட், யார் ஏப்ரல் சொன்னது வேலை கிடைக்குமா என்ன, ஏப்ரல் ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து மார்ச் மார்ச் வசதி வேற, வசதி வேற, கிராம கணக்கு பராமரித்தல் வேற, அடங்கல் கணக்கு அதாவது வசதிங்கிறது ஜூலை ஒன்னு ஜூன் வரைக்கும். அந்த ஜூலை மாசம் ஆரம்பக்கூடிய அந்த அடங்கலுக்கு ஏப்ரல் கணக்கு ஆரம்பிச்சிடணும். அந்த அடங்கல் கணக்கு அடங்கல் கணக்குல அந்த அடங்கல் கணக்குல பதினெட்டு கணக்கள் இருக்கும், சர்வே நம்பர், உட்பிரிவு எண், பரப்பு, அந்த நிலத்துக்கான தீர்வை, அந்த பட்டாளர் பேரு, நம்பரு, அது ஒரு போக நஞ்சியா நஞ்சை நிலமாக இருந்தால் ஒரு போக நஞ்சியா இருபோக நஞ்சியா. அடுத்தது வந்து அந்த நிலத்துல என்ன சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த மாசம் பண்ணாங்க, என்ன பயிர் பண்ணாங்க, அது எவ்வளவு விளைச்சல் பெர்சன்டேஜ் எவ்வளவு, இது முதல் போகம். அதே கேள்வி இரண்டாம் போகம், இதெல்லாம் சொல்லி என்ன போகம், முதல் போகம் முதல் போகம் இரண்டாம் போகம்னா டிராபிக் காரி பயிருக்கு சொல்லுங்க இல்லைங்களா, அந்த அந்த பயிருக்கு அது நாலு மாசத்துக்கு ஒரு பயிர் இருக்காது, அது ஒரு பயிர் எடுத்துட்டு செகண்ட் டிராப் ஒன்று வைப்பாங்க, இரண்டாம் போகம் வைப்பாங்க, அதுக்கு ஒரு கலம் இருக்கும். இரண்டாம் போகம் இதே மாதிரி என்ன மாசம், எவ்வளவு சாகுபடி, என்ன பயிர், எவ்வளவு ஏரியா, எவ்வளவு விளைச்சல், தண்ணி வச்சுதான் பயிரியா. அதுக்கு அடுத்தது இந்த நிலத்தில் வேற ஏதாவது வேலை இருந்தது, கிணறு இருந்ததா, கட்டணம் இருந்ததா, அது எவ்வளவு இருந்தது, போர் போட்டாங்களா, இதையெல்லாம் சொல்லக்கூடியது பதினெட்டு பி. ஏ பதினெட்டு பிங்கிறது இந்த அதிகாரிகள் வந்து சரி பார்ப்பாங்க, இவர் எல்லாம் சரியா கணக்கு எழுதியிருக்காரா, சரியா வச்சிருக்கா, குறிப்பிடுது வந்து பதினெட்டு பி. இது அடங்கல் கணக்கு, இதுதான் பிரதானமான கணக்கு. ஆர் பதிவேடு சித்தா எஃப்எம்பி இது வந்து இப்போதைக்கு கிராமத்தில் ரெண்டு ரெண்டு செட் இருக்குது. எதுக்கு ரெண்டு செட்னா விவசாயம் கடைசி கேட்குறீங்களா, ஆப்பதி வீடு இரண்டு, ஒண்ணு விவசாய நிலங்களுக்கானது, இன்னொரு ஆப்பதி வீடு குடியிருப்பு பகுதிகளுக்கானது. ஆப்பதி வீடு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஆப்பதி வீடு ஒண்ணு, நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஆப்பதி வீடு ஒண்ணு. ரெண்டா போடுங்க, இந்த பக்கம் நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் ஒரு போட்டுக்கு. அடுத்த பிரிவு
நத்தம் நிலவரி திட்டம் ரெண்டு விதமான கணக்கு. எல்லா நிலத்துக்கும் ஓவரால் கம்ப்ளீட்டா நத்தமா இருந்தாலும் சரி, மலையா இருந்தாலும் சரி, புறம்போக்கா இருந்தாலும் சரி, தனியார் நிலங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் 1980 வந்தது நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் அனைத்து நிலங்களுக்கு சேர்த்து ஒரு ஆ பதிவேடு, சிட்டா, கிராம வரைபடம், கூட்டு வரைபடம், புறப்படச்சுவடி நிரந்தரமா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1990 முதன் முதலாக நத்த குடியிருப்பு பகுதியில் ஆக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் கணக்கே கிடையாது, அதுவரை கணக்கே கிடையாது. அந்த நத்தம்னா குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட அரசாங்க நிலம், ஒவ்வொரு வீடு எப்படி எப்படி வச்சிருக்காங்க அதுவரை கணக்கே கிடையாது. 90 ஒரு வீடுக்கு அளந்து அரை செண்டு, கால் செண்டு, முக்கால் செண்டு, 30 வரைக்கும் பட்டா கொடுத்தாங்க. அது வந்து நத்தம் நிலவரி திட்டம், அதுக்கு பேரு, அந்த திட்டத்துக்கு பேரு நத்தம் நிலவரி திட்டம். அதுல வந்து ஒரு அடங்கல், அது 40 சொல்லிக்கலாம், அடங்கல் தூ அடங்கல் சொல்றது. அதுக்கு அடுத்தது அதுக்கு ஒரு சிட்டா, அதுக்கு ஒரு புறப்படுத்த, அதுக்கு ஒரு எப்பவுமே. இந்த விதமாக ரெண்டு விதமான கணக்கு பராமரிக்கிறது கிராமத்துல. இது இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுட்டு இருக்குது. இந்த கணக்குகள் எல்லாமே இன்னைக்கு கணக்கு மயமாக்கப்பட்டிருக்கிறது. இதுல எஃபெக்ட் ஆயிருக்கிறது எப்பவுமே தவிர மத்ததெல்லாம் எஃபெக்ட் ஆயிடுச்சு. இது அநேகமா அந்த சிட்டா அடங்கல் அநேகம் இந்த மாசம் ஆயிரம், இன்னும் 6 சொல்லல, எல்லாமே கணக்கு மயமாக்கப்பட்டுவிட்டது. இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சமீபத்தில் கணனிமயமாக்கப்பட்ட கணக்கு எது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேதிக்கு ஆப்பதி வீடு சிட்டம் தான். ஏன்னா ஆதரிச அதெல்லாம் சொல்லல, ஆனா சுவிச் தட்டினா ரெடி, நாளைக்கு வந்து கவர் சொன்னாங்கன்னா பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எல்லாம் அப்ளோட் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே இந்த தூய அந்த கிராம நத்த மடங்கள் எல்லாமே இனிமேல் வந்து கம்ப்யூட்டர் செல்ல போய் 20 பணம் கட்டி வாங்க வேண்டியதுதான். இதனால என்னன்னா, என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எல்லாம் அலைச்சலே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நகருக்கும் சர்க்காருக்கு 50 முய் வைக்கணும், அடிப்படையாக வைத்து 24 விவசாயிகள் பஞ்சத்தினாலேயோ வெள்ளத்தினாலேயோ
இயற்கை இடபாடுனாலையோ இயற்கை இடபாடுல எல்லாம் அடங்கும். பஞ்சம்ங்கிறது இயற்கைதா, சுனாமிங்கிறது இயற்கைதா, வெள்ளம்ங்கிறது இயற்கைதா. அதுக்கு அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு நிறைய நிலங்கள் கெட்டு போகுது. அட்டாமிக் கூடுமே கல்பா கனவுகள்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விவசாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணா வந்து அதுக்கு ஒரு சலுகை கட்டணும் இல்லையா, அந்த சலுகைகளை குறிக்கிறது நிலவரி தள்ளுபடி சொல்றது அஞ்சு. அதுக்கு என்ன பஜா, அரபு வார்த்தை பஜா, இந்த வார்த்தைகள் நிறைய இருக்கும். பஜா, கிஸ்தி, பசலி, இப்படியே பேரிஜு, அஜ்மாயிஸ் இப்படி அந்த வார்த்தைகள் கூட அவங்க அரபு வார்த்தைகளா இருக்கும். ஏன்னா முஸ்லீம் மன்னர்கள் காலத்துல அது வந்து இந்த கிராம கணக்குங்கிறதே வருது, அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. சும்மா எல்லாம் வந்து அப்படியே மேலோட்டமா போயிட்டு இருக்கு. ராஜா தோடர்மால் காலத்துல தான் ஒரு கிராம கணக்குன்னு சொல்லி உருவாக்கி அந்த கிராமம்னா பட்ட மாதிரியா ஒரு ஏரியா கட்ட மாதிரி பேர் வச்சு கொடுத்தது. அதனால அந்த வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமா வரும். ஜமீன், ஜோடி, பைமாஸ் இப்படி நிறைய நபர்கள் இருக்கிற போனோம் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் நல்லா அரவு வார்த்தைகளா இருக்கும். இது அஞ்சாம் நம்பர் கணக்கு. அதான் மழை பெய்யலன்னா அஞ்சாம் நம்பரு, மழை பெய்ஞ்சதுன்னா ஆறாம் நம்பர். ஆறாம் நம்பர் கணக்கு என்ன செய்யுது, யாரு தண்ணி எடுத்து பார்த்தாங்க, யாரு இப்ப தண்ணி எடுத்து விட்டாந்து ஆறாம் நம்பர் போட்டலாமா இல்ல. சர்க்கார் நீர்நிலை புறம்போக்கு நீர்நிலையில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான குளத்திலேயோ ஏரியிலேயோ வாய்க்காலிலேயோ கிணத்துலயோ தண்ணி எடுத்து அனுமதி இல்லாமல், அண்டர்லைன் அனுமதி இல்லாமல், அனுமதி இல்லாமல் தண்ணி எடுத்து பாய்ச்சினா அதுக்கு போடுறது தண்ணி தேவை ஆறாம் நம்பர் ஆறு ஏ அதோட அப்சாக்ட் கணக்கின் ஏழு. ஏழாம் நம்பர் கணக்கு என்ன, ஏழாம் நம்பர் கணக்கு ஆக்கிரமிப்பு. யாரோட ஆக்கிரமிப்பு, யார் நிலத்தை யார் ஆக்கிரமிப்பு பிடிக்கிறது, அரசாங்க நிலத்தை. அரசாங்க நிலத்தை இந்த பர்பஸ்க்கு அதுக்காக வந்து ஒரு சுடுகாட்டில் கூட ஒருத்தர் போச்சிருப்பாங்க, நீ ஆக்கிரம் பண்ணி கிழிச்சு கூட அவங்க வாகரியா வாகரியா கொடுக்க முடியுமா கூடாது, அது புதைக்கிறதுக்குனே ஒதுக்கப்பட்ட இடம். வண்டி பாதையில் நடந்துட்டே ஆக்கிரம் பண்றாருங்க, நடக்கிறதுக்குனே ஒதுக்கப்பட்ட இடம். அதையும் மீறி அவர் தான் பண்ணாருன்னா அதுக்கு ஒன்று கொடுக்கலாம். களம் புறம்போக்கு வக்கீல் போடலாம், அங்கிருந்து போய் வக்கீல் போர் போட்டுக்காரு சொல்லி ஆக்கிரம் பண்ணல. இந்த வகைக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை மீறி வேற காரியத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா அது பேர் ஆக்கிரம். அந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்டது கணக்கு நம்பர் ஏழு. கணக்கு நம்பர் எட்டு பாசன விவரங்கள். சுருக்கமா தெரிஞ்சுக்கா போகுது, செலக்ட் ஆகி அப்ப வந்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கணக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நடத்தலாம், அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் தெரிஞ்சா போதும். எட்டாம் நம்பர் ஒன்பது உயர்த்தப்பட்ட தீர்வை, உயர்த்தப்பட்ட தீர்வினா கூடுதல் தீர்வை. கூடுதல் தீர்வு எதுக்காக கூடுது, இந்த நிலத்துடைய தன்மை மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து தண்ணியே வராது, இன்னைக்கு கேமெல்லாம் கட்டியாச்சு, வாய்க்கால் கட்டியாச்சு, நிலத்துக்கு உத்தரவாதமா தண்ணி கொடுக்குறோம், அப்புறம் இது சேர்த்து பணம் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பைசல் பண்றது தான் கூடுதல் தேர்வை. கணக்கு எண் பத்து பிரிவு ஒண்ணு, இந்த சிட்டாவுக்கு பேரு நம்பர் பத்து ஒண்ணு, பத்து ஒண்ணு சிட்டா. பத்து ரெண்டு அப்படிங்கிறது யாருக்கு, தனி நபருக்கு. தனி நபருக்கு நிலவில் நிர்ணயம், தனிப்பட்ட ஒரு நபருக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய கணக்கு பத்து ரெண்டு. பத்து ஏ அப்படிங்கிறது பௌத்தி, பௌத்தினா யார், அவரு எந்த செட்டில்மெண்ட் பண்ணாம உயிரோ கிரயமோ பாவ பிரிவினையோ செட்டில்மெண்டோ எதுவும் பண்ணாம செய்யவே முடியாது சொல்லி வீம்பி சில பெருசு மண்ணை போட்டு பாத்தீங்களா, அந்த ஐட்டங்கள் ஒண்ணு. அகால மரணம் அடைந்தவர்கள் நல்லா இருப்பாரு, எனக்கு ஆயுஸ் கட்டியா இருக்குது அப்படின்ட்டு இந்த அமைதி படையில சூழ்நிலை சொல்லுவார்ல, தீர்க்கமா இருக்கிற சுமஞ்சலிவா அந்த மாதிரி தெரியும் செத்து போயிட்டாங்கன்னா, அந்த தீர்க்கமா இருக்கிற ஆயுள் பொட்டு போயிடுச்சுன்னா எந்த ஏற்பாடு பண்ணாம போயிட்டாங்கன்னா அந்த வாரிசுக்கு மாத்தக்கூடிய கணக்கு பத்து ஏ பௌத்தி. கணக்கு எண் பதினொன்னு அந்த நகல், இந்த சித்தா கணக்கு இருக்கு இல்லைங்களா, அது நகல். இப்ப அது கணினி போயிடுச்சு, கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிடுச்சு. கணக்கு எண் பதினொன்று நடைமுறைக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது, நீக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. சித்தா பட்டா நகல் கொடுங்க. கணக்கு எண் பதினொன்று பட்டா நகல். பனிரெண்டு அதாவது பத்து ரெண்டுங்கிறது வந்து இண்டிவிஜுவலா ஒரு நபருக்கான நிர்ணயம், ஒரு நபருக்கு நிர்ணயம். பன்னெண்டுங்கிறது கிராமத்துக்கு நிர்ணயம், மொத்தமா அந்த கிராமத்துக்கு இந்த வருஷம் எவ்வளவு வரி, எவ்வளவு சாகுபடி, எவ்வளவு அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு ஒப்பீடு, ஒரு கம்பேர் பண்ணி பாக்குறது கூடுதான் குறைதான். அதுக்கான பதிவேடு கணக்கு எண் பன்னெண்டு. பதிமூணு ஆமா, இந்த பன்னெண்டாம் நம்பர்ல நிர்ணயம் பண்ணோம் பத்து ரெண்டுல இந்த நாளுக்கு எவ்வளவு வசூல் பண்ணோம்னு, அந்த முறையா வசூல் யாராவது பண்ணோம் அப்படின்னு சொல்லி வரிசையா போய் பண்ண முடியாது இல்ல.
25 ஆம் தேதி காலையில் கொடுத்துடணும். 25 ஜோட ப்ராசஸ் பண்ணிடணும். 26 புது கணக்கு
ஒரு சென்ட்
முனிசிபாலிட்டி இருந்தா 2 செண்ட், வில்லேஜ் இருந்தா 3 செண்ட். இலவச பட்டா உங்களுக்கு கொடுக்கலாம். அது சொல்லக்கூடிய பதிவேடு வீட்டு மனை ஒப்பனை பதிவேடு. அதுக்கு அடுத்தது மெயினானது புள்ளியோர பதிவேடு. இந்த புள்ளியோர பதிவேடு மொத்தம் ஏதாவது கேள்வி கேட்டா சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட பதிவேடு ஓராண்டு ஈராண்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புள்ளியோர பதிவேடு. அது ஒரு 10 செட் இருக்கலாம். ஒன்னு வருஷம் வருஷம் எழுதணும், இன்னொரு பக்கத்துல வந்து 2 வருஷம் கொடுத்து எழுதணும், இன்னொரு பக்கத்துல 5 வருஷம் கொடுத்து எழுதணும். புள்ளியோர பதிவேடு அது கலோக்கியா பஞ்சப்பதிவு பஞ்சக்கணக்குன்னு சொல்லுவாங்க. பஞ்சக்கணக்கு புள்ளியோர பதிவேடு ஸ்டாட்டிக்கல் ரெஜிஸ்டர்.